அதுவா இதுவா எபிசோடு ஏழில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள் மற்றும் அரசியலமைப்பு சாராத அமைப்புகள் பற்றி இந்தியன் பாலிட்டியில் இருக்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே வந்து நம்ம பாலிட்டியை பொறுத்தளவு என்ன தான் சிலபஸை கவர் பண்ணாலும் சரி டாபிக் வைஸாக முடித்தாலும் சரி ஆனால் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது கண்டிப்பாக குழப்பங்கள் நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் இந்த பாலிட்டியில் போட்டு மண்டையை பிச்சுக்கணும் அந்த அளவுக்கு ஃபுல்லாக கான்செப்ட் வைஸாக நிறையா படிக்கணும் நிறைய டெப்த்தாலாம் படிச்சிருப்போம் ஆனால் கூற்று காரணம்னு கொடுத்து கேட்டிருப்பான் இது அரசியலமைப்பின்படி சார்ந்ததா அல்லது சாராதா அப்படின்னு கேட்டிருப்பான் அல்லது பின் வருவனவற்றுள் எந்த அமைப்பானது அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பான் இந்த மாதிரி தான் அங்கே டூ ஸ்டார்டாக கேட்பான் நம்ம ஆர்டிகல்ஸ் ஹெவியாக படிச்சிட்டு போவோம் பார்ட்ஸு ஷெட்யூலு கரைச்சி குடிச்சிருப்போம் இருந்தாலும் இந்த ஒரு இது தெரியாமல் பொத்துன்னு எல்லாமே போயிடும் அதனால் இதை இன்றைக்கி நாம் டீகட் பண்ண போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்கலாம் நம்ம பார்த்தர்லாம் ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அரசியலமைப்பு சாராத அமைப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தலாம் எதுக்கு இந்த மாதிரி நான் வந்து கம்பேரிசனாக கொடுத்துருக்கேன்னா சும்மா ஜஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் அதுக்காண்டி வந்து இதுக்கு நேராக இது அப்படின்ட்டு கிடையாது ஸோ அரசியலமைப்பின் படி அமைக்கப்பட்ட அமைப்பு ஒரு சைடாக படிச்சுருவோம் அரசியலமைப்பின்படி அமைக்கப்படாத அமைப்பு வந்து ஒரு ஒன் சைடாக படிச்சுருவோம் சரி ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்திய கணக்கு மற்றும் துறை அதாவது சிஏஜி அது வந்து இந்திய அரசியலமைப்பின் படி சொல்லப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு என்ன நான் அவனு சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு அது என்ன அரசியலமைப்பின் படி அமைக்கப்பட்ட அமைப்பு அப்படின்னா நம்ம அரசியலமைப்பில் வந்து அந்த அமைப்பை பற்றி ஏதோ ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து சொல்லியிருக்கோம் அப்படி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு அமைப்பை பற்றி வந்திருக்கு அப்படின்னாலே அந்த அமைப்பு வந்து அரசியலமைப்பின்படி அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு இப்போ பாருங்கள் விதி நூற்றி நாற்பத்தி எட்டு முதல் நூற்றி ஐம்பத்தொன்று வரைக்கும் எதை பற்றி சொல்லுதுன்னா சிஏஜி பற்றி சொல்லுது ஓகேவா அப்போ இது வந்து அரசியலமைப்பின்படி அமைக்கப்பட்ட அமைப்பு தான் ஓகே நெக்ஸ்ட்டு வாங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் தான் நம்ம நிறைய ஆர்டிகல்ஸ் ஒரு அஞ்சு ஆர்டிகல்ஸ் நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் முக்கியமான ஆர்டிகல்ஸ் இருக்குது முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தொம்போது வரைக்கும் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் நம்ம சேனல்லேயே இருக்குது பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இண்டியன் பாலிட்டியில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இதில் வந்து எதிர்பார்க்கலாம் அதுவும் பார்த்திங்கன்னா அரசியின்படி வந்து அமைக்கப்பட்ட அமைப்பு தான் ஓகே அடுத்து பாருங்கள் மத்திய நிதி ஆணையம் மத்திய நிதி ஆணையம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து விதி இரநூத்தி எண்பது வந்து சொல்லுது இந்த ஆணையத்தை பற்றி ஓகே இதனால் வந்து இதுவும் வந்து அரசியின்படி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆணையம் அடுத்து பாருங்கள் யுபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்றிய அரசு பணியாளர் தீர்வானம் இதுவுமே பார்த்திங்கனாக்கா அரசியமைப்புபடி அமைக்க விட்ட அமைப்பு தான் நம்ம டக்குன்னு பார்ப்போம் என்னடா இதெல்லாம் போய் அரசியலமைப்பு போய் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சொல்லியிருக்காங்க ஆனால் முக்கியமானது இந்த சைடு பாருங்கள் லோக்பால் லோக் தா மனித உரிமை ஆணையம் எல்லாம் முக்கியமானதாகவே இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அரசியமைப்பு முடி சொல்லிருக்க மாட்டாங்க ஓகே அடுத்து வாங்க டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ஆபிஸாகவே இதுக்கு தாங்கண்ணாம்மா அரும்பாடு பெரும்பாடுபட்டு இருக்கோம் ஓகே இது பார்த்திங்கன்னா இதுவுமே அரசியலமைப்பின்படி அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் என்று சொல்லக்கூடிய டிஎன்பிசி விதி முன்னூற்றி பதினாறு முக்கியமாக நான் வச்சுக்கோங்க டிஎன்பிசிக்காண்டி எத்தனையோ விதி படிக்கிறோம் பட் டிஎன்பிசி சொல்கிற விதி படிக்கணும் வேணாமா அதனால் படிச்சுங்க விதி முந்நூற்றி பதினாறு அதே மாதிரி யூபிஎஸின்னால் விதி முந்நூற்றி பதினஞ்சு ஓகேவா அடுத்து பாருங்கள் மாநில நிதி ஆணையம் மாநில நிதி நிதியானத்தை பற்றி எந்த விதி சொல்லுதுன்னா இரநூத்தி நாற்பத்தி ஐ இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குமே ஆமாங்க லாஸ்ட் வீடியோ நம்ம போட்டால் பஞ்சாயத்து ராஜில் உள்ள ஆர்டிகல்ஸ் பற்றி போட்டோம்னா அதில் ஒரு விதி தான் இங்கே வந்திருக்கு நல்லா பாருங்கள் அதில் நான் ஒரு ஷார்ட் சொல்லியிருப்பேன் இரநூத்தி நாற்பத்தி மூணு தொடர்ந்து வரும் ஏலேருந்து ஓ வரைக்கும் ஸோ அதில் சொல்லியிருப்பேன் ஐஜேகே ஐஜேகேங்கிறது ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சி வந்து எலெக்ஷன் அணிக்கணும் அப்படின்னா என்ன வேணும் ஃபர்ஸ்ட்டு நிதி வேணும் நிதி இருந்தால் தான் பஞ்சாயத்து தேர்தல் நிற்பாங்க ஸோ ஐ நிதி ஜே பஞ்சாயத்து பஞ்சாயத்து கேனா தேர்தல் அப்படி நான் ஆர்டரை சொல்லிருப்பேன் ஸோ நிதி இங்கே வந்துருக்கு பாருங்கள் ஐனா நிதி ஓகே இந்திய முதன்மை வழக்கறிஞர் அதாவது அட்டார்னி ஜென்ரல் அவருமே வந்து அரசியலமைப்பின் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர் தான் அவரை பற்றி சொல்கிற விதி தான் விதி எழுவத்தாறு அடுத்து அப்படியே ஸ்டேட்டுக்கு வந்தீங்கன்னாக்க அட்வகேட் ஜென்ரல் இவருமே பார்த்தீங்கன்னா விதி நூற்றி அறுபத்தஞ்சு சொல்லுது இதில் பார்த்தீங்கன்னா இந்த எழுவத்தி ஆறு கூட ப்ளஸ் எண்பத்தொம்போது கூட்டிங்கனாலே இந்த நூற்றி அறுபத்தஞ்சி வந்துடும் இது இதுக்கு மட்டும் இல்லைங்க பொதுவாகவே குடியரசுத் தலைவர்லேருந்து ஒரு ஆர்டிகல்ஸ் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு வரைக்குமே ஸோ வந்து ஐம்பதுலேருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்கும் நீங்கள் வந்து ப்ளஸ் எயிட்டி நைன் போட்டிங்கன்னா நேராக ஸ்டேட்டுக்கு வந்துடும் உதாரணத்துக்கு வந்து மன்னிப்பொழிக்கும் அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே போல் ஸ்டேட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஆளுநர் மன்னிப்பளிக்கும் அதிகாரம் அப்படின்னாக்கா அந்த எழுவத்தி ரெண்டு கூட ப்ளஸ் எயிட்டி நைன் போட்டு பாருங்க அதுதான் வந்து ஸ்டேட்டில் வந்து ஆளுநருக்கு உண்டான அதிகாரம் இதே போல் தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அட்டார்னி ஜெனரலுக்கு எழுவத்தாறு ப்ளஸ் எயிட்டி நைன் போடுங்க அப்புறம் வந்து பிரதமர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது விதி எழுவத்தஞ்சி அதுக்கு ப்ளஸ் எண்பத்தொம்போது போட்டிங்கனாக்கா நேராக வந்து ஸ்டேட்டில் வந்து சிஎம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா மேட்ச் வரும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க அடுத்து பார்த்திங்கனாக்கா தேசிய பட்டியல் வகுப்பினருக்கான ஆணையம் ஓகேவா பட்டியல் வகுப்பு ஷெடியூல் கேஸ் அவங்க இருக்காங்களா அவங்களுக்கான ஆணையம் வந்து அதுவுமே அரசியலமைப்பின்படி அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம் விதி முந்நூற்றி முப்பத்தி எட்டு ஓகேவா கடைசி வந்து ஊதிய ஆணையம் ஆணையம் ஊதிய ஆணையம் பார்த்திங்கனாக்கா நம்ம சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டில் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து சம்பள உயர்வு அதை பற்றி சொல்கிற ஆணையம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அரசியலமைப்பின்படி அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு அல்லது ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு ஓகே வாங்க அடுத்து வந்து அரசியலமைப்பின்படி அமைக்கப்படாத அல்லது சாராத அமைப்புகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம் தேசிய திட்டக்குழு இப்போ வந்து நிதி ஆயோக்கில் வந்து சொல்கிறாங்க இந்த தேசிய திட்டக்குழு உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் நான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ இருந்தாலும் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க குடி நம்ம வந்து குடியரசு ஆனதுக்கப்புறம் வந்து இது வந்து உருவாக்கங்க தேசிய திட்டக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அதுக்கப்புறம் நிதி ஆயோக் அப்படின்னு வந்துட்டு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்து நிதி ஆயோக்னு வந்து மாற்றிட்டாங்க ஓகேவா அடுத்து வந்து தேசிய வளர்ச்சிக்குழு என்டிசி இதுவுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ காலகட்டத்தில் வந்திருக்கான் அடுத்து வந்து தேசிய மனித உரிமை ஆணையம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோக்பால் லோக்பால்ன்றது இந்திய அளவில் வந்து கொண்டாந்துருப்பாங்க லோக்பால் அதே மாதிரி வந்து லோக் ஆயுக்தா வந்து மாநில அளவில் லோக் அதாலத் அப்படின்றது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவட்ட அளவில் இந்த மாதிரி ரூரல் ஏரியாஸில் வந்து லோக் அதாலத் அது வந்து பயன்படுத்தப்படுறாங்க முக்கியமாக அடுத்து வந்து மாநில மனித உரிமை ஆணையம் மற்றும் தேசிய மனித உரிமை ஆணையம் அடுத்து மத்திய புலனாய்வு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ஸ் மத்திய தகவல் ஆணையம் மாநில தகவல் ஆணையம் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அரசியலமைப்பின்படி அமைக்கப்படாத அல்லது சாராத அமைப்புகள் அடுத்து பல்கலைக்கழக மானிய ஆணையம் ஓகே பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான சில நெசசிட்டிஸ் தேவைகள் நிதி உதவிகள் எல்லாமே வந்து இந்த பல்கலைக்கழக ஆணையம் தான் வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ இது எல்லாம் தான் வந்து அரசியலமைப்பு சாராத அமைப்புகள் ஓகே இதை வந்து இதுக்கான இமேஜஸ் இந்த தான் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை டவுன்லோடு பண்ணி நீங்கள் கைப்பட எழுதி நோட்டில் வச்சுக்கோங்க நன்றி